வெளியே போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன் டேன் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின்ன டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன் டேனையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். US instant suntan remover hand நல்லா வாஷ் பண்ணுங்க at least minimum 60 seconds of the hand நல்லா வாஷ் பண்ணனும் இல்லடா வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க வெளியில இருந்தீங்கனா சானிடைஸ் அடிக்கடி பண்ணிக்கோங்க முகக்கவசம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தயவு செஞ்சு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க 1 to 2 மாஸ்க் கூட நீங்க போட்டுக்கலாம் சோ மக்களே கேர்ஃபுல்லா இருங்க வெளியில வந்துட்டு ரொம்ப அனாவசியமா எங்கயும் போக வேணாம் வர்க் இருந்தா மட்டும் போங்க சோ இதுவும் கடந்து போகும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 3 டேஸ் வந்து போனே ஷூட் அப்போ சீன்லாம் கொடுத்துட்டாங்க ரெடி ஆயிட்டாச்சு மேக்கப் போட்டாச்சு வெயிட் பண்ணி காலையில் 7 o'clock அந்த மாதிரி ஷூட் கூப்பிடுவாங்க போவேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போயிட்டு எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க 6 மணி பேக்கப் மேடம் அப்படின்னாங்க ஒரு நாள் அப்படியாச்சு ரெண்டு நாள் அப்படியாச்சு 3வது நாளும் என்னடா இது அப்புறம் எனக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா ஆக்டரும் பார்த்தீங்கன்னா தே வுட் ஹவ் கம் வித் அ ஸ்ட்ரகிள் ஓன்லி சில பேர் வந்து ஹிட் ஆகிட்டு போயிடுறாங்க சில பேர் வந்து போதும் அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறாங்க சில பேர் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிவிட்டு தோல்வியாக எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஸோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அதோட முடிஞ்சிருச்சு உன் கரியர் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் சொன்னேன் யார் யாரோட தலையெழுத்தும் மாற்ற முடியாது கடவுள் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணிட்டாருன்னா இட்ஸ் நாட் இன் எனிபடிஸ் ஹேண்ட்ஸ் டு சேஞ்ச் மை ஃபேட் இல்லையா ஸோ ஏஜ் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நடிப்போமா நம்மளுக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளால் இது பண்ண முடியுமா நம்மளே நம்மளை வந்து பட்டத்தட்டையே இது பண்ணக்கூடாது நம்ம நம்மளை வந்து கான்ஃபிடெண்ட்டாக என்ன ஆனாலும் சரி நம்ம இந்த வயசுலேயும் இப்போவும் நம்ம யங்காக தான் இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவர்கள் சிநேகிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாங்கள் விஜய் பிரியதர்ஷினி நம்ம கூட ஆக்ட்ரஸ் மனிஷா ஜஸ்னா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு நான் கடவுளோட கிரேஸ் ஓகே மாடல் நீங்கள்ல எப்படி உங்களுக்கு ஆக்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மாடலிங்லேருந்து ஆக்டிங் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா படம் ஒரு சான்ஸ் வந்திருக்கும் போது சும்மா நிறைய அப்போவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது பட்டு அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல பிகாஸ் நான் வந்து யோசித்தேன் இல்லை மாடலாக இருக்கேன்னா பார்த்துக்கலாம் அப்புறமா ஏன்னா எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு தென் வில் கெட் இன் டு ஆக்டிங் அண்ட் ஆல் தட் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆடிஷன் இருக்கும்போது ஃப்ரெண்டு முன்னாடி தான் கால் வந்தது தென் எல்லோரும் சொன்னாங்க சும்மா அந்த அசினோட படம் இருக்கு இல்லையா கஜினியில் அசின் எப்படி சீன் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இவ சீன் போடுறா சும்மா இவளுக்கு படம்னா சொன்னேன் கண்டிப்பாக ஆடிஷன் வந்திருக்கு நான் போகிறேன் செலக்ட் ஆகிட்டேன்னா என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோட பெட் வச்சுட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது என்னோட போனீங்க பெட் வச்சுட்டு போனேன் செலக்ட் ஆகிட்டேன் ஸோ 2014 தட்ஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஸோ செலக்ட் ஆன பிறகு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்டுலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பிரியாணி தான் நாங்கள் பெட்டு வச்சுருந்தோம் அதுக்காக போயிட்டு ஒரு பெட்டு வச்சுட்டு இங்கே இது பண்ணிக்கலாம் அப்படின்னா சினிமா ஆல்வேஸ் வாஸ் தேர் பிஹைண்ட் மை மைண்ட் லைக் பேஷன் இருந்தது ஸோ அதே மாதிரி 2014 தான் என்ட்ரி பட் அது ரொம்ப சீரியஸாக அப்போ எடுத்துக்கல இப்போ தான் கொஞ்சம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகே வீட்டில் வந்து ஆக்டிங் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ சப்போர்ட் இருந்தது உங்களுக்கு எல்லாம் ஷாக்கு ஏன்னா படம் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போனேன் வீட்டில் அம்மா படம் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு படமே வேணான்னு சொன்னாவே என்ன படம் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி ஷாக் இருக்கும் இல்லையா ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அப்போ நான் வந்து எடுத்துக்கல ஸோ ரொம்ப ஷாக்டாக இருந்தாங்க பட் அட் த சேம் டைம் உனக்கு ஓகேன்னு தோணுதுன்னா பண்ணு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு வீட்டில் அந்த மாதிரிலாம் இல்லை சமாளிச்சிட்டீங்க சமாளிச்சிட்டேன் ஸோ அதனால் அப்பா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு ஓகே ஆக்டிங்கில் போகிறப்ப உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகும்போது உங்களுக்குமே தெரியாது எப்படி இருந்தது என்னன்னா ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன் லைக் ஏன்னா சினிமா ஒன்று எதுனா நம்மளுக்கு பேஷன்ஸ் இருக்கணும் ஸோ பேஷன்ஸ் இருந்தால் தான் யூ கேன் பி அன் ஆக்டர் ஏன்னா சில டைம் என்னோட ஃபர்ஸ்ட் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 days வந்து போனேன் ஷூட் அப்போது சீன்லாம் கொடுத்துட்டாங்க ரெடி ஆகிட்டாச்சு மேக்கப் போட்டாச்சு வெயிட் பண்ணுறேன் காலையில் 7 o'clock அந்த மாதிரி ஷூட் கூப்பிடுவாங்க போவேன் வெயிட் பண்ணி போயிட்டு எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க 6 மணி பேக்கப் மேடம் அப்படின்னாங்க ஷார்ட்டே எடுக்கலையே அப்படின்னு ஏன்னா புதுசு இல்லை அப்போது எனக்கு வந்து தெரியாது நம்ம சீன் எப்போ எடுப்பாங்க எடுப்பாங்க இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு நாள் அப்படியாச்சு ரெண்டு நாள் அப்படியாச்சு 3வது நாளும் என்னடா இது அப்புறம் எனக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்னடா நம்ம எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் இருக்குமா அப்படின்ட்டார் டேரக்டர் சரி ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் தான்
ஐ தாட் பட் எனக்கு வந்து ஜாலியாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆ ஸோ யூ லேர்ன் வென் யூ சி அதர்ஸ் ஆக்டிங் அவங்கள வந்து மானிட்டரில் பார்க்குறது ஸோ இட் வாஸ் ஆக்டிங் கிளாஸ் போனீங்களா எப்படி கற்றுக்கிட்டீங்க கண்டிப்பாக கலைராணி மேம் கிட்ட வந்து நான் போயிருந்தேன் ஸோ ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் மேம் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காங்க அண்டு அவங்கள மீட் பண்ணும்போதே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஏன்னா அவங்க படம்லாம் பார்த்துருக்கேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்க நிறைய டாப் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அஜித் சரோட அந்த படத்துலேயும் இப்போது ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய விஷயம் வாய்ஸ் மாடுலேஷன் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணுறது ஃபீலிங்ஸு எங்கே பாஸ் அண்ட் ஆமாம் மீடியாவில் உங்களோட மேஜர் ஸ்ட்ரகிள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மீடியாவில் மேஜர் ஸ்ட்ரகிள் ஐ வுட் சே தட் எவ்ரி ஆக்டர் ஹேஸ் அ ஸ்ட்ரகிள் எல்லா ஆக்டரும் பார்த்தீங்கன்னா தே வுட் ஹவ் கம் வித் அ ஸ்ட்ரகிள் ஓன்லி சில பேர் வந்து ஹிட் ஆகிட்டு போய்ட்றாங்க சில பேர் வந்து போதும் அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்ட்றாங்க சில பேர் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிவிட்டு தோல்வியாக எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஐ ஹாவ் சீன் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஆனால் நான் வந்து இல்லை நான் வந்து என்ன ஆனாலும் சினிமா நடிச்சு தான் ஆவேன் யார் என்ன சொன்னாலும் என்னை எடுத்தாங்களோ எடுக்கலனோ நம்மளே ஒரு நடிச்சுட்டு சாதிச்சுட்டு போகிற ஆள் தான் ஓகே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் சொல்லியா உங்களுக்கு வந்து வரப்போ நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க நிறைய வந்தது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆக்சுவலி என்னென்னா நான் படம் ரெண்டு மூணு படம் பண்ண பிறகு ஒரு சீரீஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த வெப் சீரீஸ் வந்து ஏன் பண்ணீங்க ஏன்னா நீங்கள் வந்து படம் நடிச்சிங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த 2020 வந்து லாட் ஆஃப் பீப்புள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் எல்லாமே இதுதான் ஸோ ஐ டோன்ட் சீ லைக் ஆஸ் அன் ஆக்டர் நடிப்புன்னு வந்தானே நான் இந்த ரோல் தான் பண்ணுவேன் அந்த ரோல் தான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லையே ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி காமெடியான ஒரு சீரீஸு பட் இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டால் இந்த மாதிரி பண்ணி அது ரொம்ப வைரல் ஆச்சு ஸோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது இதை பண்ணதுனால தான் இப்போ உனக்கு படம் வராது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அதோடு முடிஞ்சிருச்சு உன் கரியர் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் சொன்னேன் யார் யாரோட தலையெழுத்தும் மாற்ற முடியாது இட்ஸ் கடவுள் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணிட்டாருன்னா இட்ஸ் நாட் இன் எனிபடிஸ் ஹேண்ட்ஸ் டு சேஞ்ச் மை ஃபேட் இல்லையா ஸோ நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் ஏதோ படம் வந்தானே நம்ம ஆக்டிங்கை பார்த்துட்டு சில சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க இன்றைக்கி ஹீரோயின்ஸாக இருந்திருக்காங்க ஸோ வை நாட் ஆஸ் அன் ஆக்டர் இஃப் ஐ ஹவ் டன் அ சீரீஸ்னு அது தப்பு இல்லைன்ட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் நெகட்டிவாக பாசிட்டிவாகவே தான் எடுத்துக்கிறது இப்போ வந்து கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து தடையாக இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வெளிக்கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் சி கரியர் இதுக்கு வந்து தெர் இஸ் ஐ ஃபீல் ஏஜ் இஸ் நோ பார் லைக் சில பேர் வந்து ரொம்ப யங்காகவே வந்துடுறாங்க நடிக்க இட்ஸ் ஆல் இன் ஆர் மைண்ட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும்தான் ஸோ இப்போ சில பேர் வந்து 20 பொண்ணுங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் தே மைட் பி 20, 21 இல்லை 18 கூட இருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்சே வந்து அவங்க பக்கத்தில் நான் உட்காந்தேன்னா தே லுக் லைக் ஏதோ அவங்க ஒரு யூனோ என்னோடய அக்கா மாதிரி இருப்பாங்க அண்ட் ஐ லுக் லைக் யங்கர் ஸோ இட்ஸ் ஆல் ஹவ் யூ மெயின்டெயின் இட்ஸ் நாட் நம்ம வந்து எல்லோருக்கிட்ட போயிட்டு என்னோடய இந்த வயசுன்னு ஸோ ஏஜ் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நடிப்போமா நம்மளுக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளால் இது பண்ண முடியுமா நம்மளே நம்மளை வந்து பட்டத்தட்டி இது பண்ணக்கூடாது நம்ம நம்மளை வந்து கான்ஃபிடெண்ட்டாக என்ன ஆனாலும் சரி நம்ம இந்த வயசுலேயும் இப்போவும் நம்ம யங்காக தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சரி நம்ம எதிர்காலமும் சரி நம்மளோட முயற்சி நம்ம கையில் தான் இருக்குது மற்றவங்க கையில் இல்லை அது End of the day, destiny, கடவுள் என்ன வச்சுருக்காரோ அது இருக்குது பட் இட் இஸ் ஆல் இன் ஆர் ஹேண்ட்ஸ் நம்ம அந்த கான்ஃபிடென்ட் இருந்தானே வேறு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் யாரோ 10 நம்மளுக்கு வந்து முடியாதுன்னு சொன்னோடனே நம்ம டவுன் ஆகிட்டோன்னா நம்ம மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது ஸோ வென் வீடு அவன் கேட்டு இந்த காலத்தில் வாங்கிட்டு இந்த காலத்தில் வெட்டுறது ஓகே போராடி தான் நம்ம கண்டிப்பாக டெஃபினெட்லி தெர் இஸ் வெற்றி கண்டிப்பாக இருக்குது உங்கள் லைஃப்லேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் பார்த்துருக்கீங்களா இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ரோல் மாடல் யாராவது ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஐ ஹாவ் லைக் மை மாம் ஷீ இஸ் லைக் மை ஸ்ட்ரென்த் ஒரு ஒடெவர் எங்கள் அம்மா எனக்கு தோ அம்மா வந்து ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் பட் அவங்க வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அண்ட் வென் ஐ சி லாட் ஆஃப் ஆக்ட்ரஸ்லவே பார்த்தீங்கன்னா வித்யா பாலன் அவங்கள எடுத்துக்கோங்க லைக் யூனோ ஐ ரியலி அட்மயர் ஏன்னா அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் பட் டுடே வித்யா பாலன் அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்காங்க நயன்தாரா மேம் ஸோ
ஈவன் டில் டுடே ஷீ இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடிச்சுக்க சான்ஸே இல்லை இல்லையா. ஸோ ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்க வந்து அவங்க அவங்க ஸ்டார்டிங்லேருந்து டில் டுடே அந்த ஒரு மெயின்டைன் அவங்களோட ஸ்ட்ரகிள் அண்ட் ஷீ இஸ் ஸ்டாண்டிங் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் அ உமன். ஸோ ஐ ரியலி அட்மயர் நயன்தாரா மேம். ஓகே, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே முக்கியம், நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? சி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கலி நம்ம வந்து மேபி சில பேர் ஒர்க் அவுட் பண்ணுறது, லைக் ஈவன் ஐ ஒர்க் அவுட் அண்ட் யோகா பண்ணுறது எல்லாமே வந்து இட்ஸ் குட். பட் சில பேர் ஃபிசிக்கலாக நல்லா இருப்பாங்க ஆனால் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ மென்டலி ஆல்சோ வி ஹாவ் டு பி லைக் யூனோ ஸ்ட்ராங், நாட் ஓன்லி ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் வந்து முக்கியம், சில பேர் மென்டலி ரொம்ப இதாக இருப்பாங்க, ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ரெண்டுமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தேட் ஓன்லி மேக்ஸ் யூ லுக் பியூட்டிஃபுல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யங்காக உங்களுக்கு காட்டும் அண்ட் உங்களை அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் லைக் யூனோ இட்ஸ் இட்ஸ் டு யூ. உங்களை பார்த்து பத்து பேர் வந்து பா அவன் எப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்ட்டு அது நம்மளும் இருக்கணும், நம்மளும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ தட் வே ஐ ஃபீல் போத் ஹாவ் டு பி தேர். அவள் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளியே போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன் டேன் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின் டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன் டேனையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். யூஎஸ் இன்ஸ்டன்ட் சன் டேன் ரிமூவர். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க.